தமிழ் குட்டிப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சொசைட்டி நம்முடைய வாழ்க்கையை இப்படித்தான் கட்டமைக்க சொல்லுது. 20 வருடம் உங்க வாழ்க்கையை படிப்பதற்காக செலவு செய்யணும், 40 வருடம் வேலை செஞ்சு பணம் புகழ் சம்பாதிக்கணும், அந்த கடைசி 20 வருடம் மட்டும் நீங்க நிம்மதியாக ரிட்டையர்மெண்ட் லைஃபை வாழலாம். அஃப்கோர்ஸ் நீங்க அவ்வளவு பெரிய ஆயுள் கொண்டவரா இருந்தா இந்த 20 வருடத்தையும் நீங்க அனுபவிக்கலாம், நிம்மதியா வாழலாம். இளமையில கடினமா உழைக்கணும், அப்பதான் வயசான காலத்துல நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியும்னு நம்ம சமூகம் ஒரு கருத்தை முன்வைக்குது. ஆனா இந்த 40 வருடம் கடுமையாக பணம் சம்பாதிக்கிறதுக்காக உழைச்சே ஆகணுமா? இதைத்தான் ஒவ்வொரு மனுஷனும் கட்டாயம் பின்பற்ற வேண்டிய ஒரு பாதைன்னு நம்ம சமூகம் நம்மளை கட்டாயப்படுத்துது. உண்மையில இது மட்டும்தான் நம்ம வாழ்க்கைக்கான பாதையா? கண்டிப்பா இல்ல. இந்த சமூகம் முன்வைக்கிற இந்த கருத்தை நாம இன்னைக்கு உடைக்க போறோம். டிம் ஃபாரிஸ் அவர்களுடைய 4-hour work week இந்த புத்தகம் இதை நமக்கு செய்ய உதவும். இந்த புத்தகத்துடைய தலைப்பை பலரும் ஒரு வாரத்துக்கு 4 மணி நேரம் வேலை செய்யறது தான்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மை அது கிடையாது. இந்த புத்தகம் ஹார்ட் ஒர்க்குக்கு பதில் ஸ்மார்ட் ஒர்க் எப்படி செய்யறதுன்னு நமக்கு கத்துத்தரும். நம்முடைய நேரத்தை திறமையாக கையாள்றது பத்தி நமக்கு கத்துத்தரும். நேரத்தை சரியாக செலவிடும் போது நாம நினைச்சதை அடைய முடியும். உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை எப்படி அவாய்ட் பண்றது, நீங்க விரும்பும் எதையும் அடைய என்ன செய்யணும்னு இந்த புத்தகத்துல ஆத்தர் அழகாக விளக்கம் கொடுத்திருக்காரு. இந்த புத்தகம் கண்டிப்பா நம்ம எல்லாரையும் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன்ல இருந்து ஸ்மார்ட் ஒர்க்கிங் பர்சனாக மாற்றிடும். அதனால இந்த வீடியோவை கடைசி வர முழுமையா பாருங்க. வாங்க புத்தகத்துக்கு உள்ளார போகலாம். முதல்ல நம்ம ரிட்டையர்மெண்ட் பத்தி பார்க்கலாம். உங்களுடைய தற்போதைய வேலை காலையில 9 மணியிலிருந்து 5 மணி வரை ரெகுலராக இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்ப நீங்க ரொம்ப ரேராக வீக்கெண்ட்ல மட்டும்தான் என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த சமயத்துல ரிட்டையர்மெண்ட் தான் உங்களுடைய கடைசி இலக்காக இருக்கும். உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்கும்னு நம்புவீங்க. ஆனா ரிட்டையர்மெண்ட்டை நம்புறதை விட பெரிய முட்டாள்தனம் எதுவுமே இருக்க முடியாது. எதுவுமே வாழ்க்கையில ஒத்து வரல, வாழ்க்கையே வெறுத்துடுச்சுன்னு நினைக்கிறவங்க தான் இந்த ரிட்டையர்மெண்ட்டை பத்தி யோசனை பண்ணணும். அப்படிலாம் இல்ல, இப்ப சம்பாதிக்கலனா எப்படி, பணம் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்க சொன்னா ஆத்தர் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றாரு. அது என்னன்னா, உங்களுக்கு தற்போதைய 9-to-5 ஜாப் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற மாதிரி உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. உங்க வாழ்க்கையோட முக்கிய தருணங்களை வெறும் வேலைக்காக மட்டும் செலவு பண்ணி வேஸ்ட் பண்றீங்கன்னு சொல்றாரு. நினைச்சு பாருங்க, 60 வயசு கிழவன் கிழவி ஆன பிறகு வெயிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கைய அதுக்கப்புறம் வாழ்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலான உண்மை என்னன்னா, 60 வயசுக்கு அதிகமானவங்கள 50% பேருக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஊனம் இல்லைன்னா வந்து உடல்நலக்குறைவு இருக்கிறதாக சொல்றாங்க. உங்க வாழ்க்கையோட விளிம்பில் நின்று அதுக்கப்புறம் வாழ்ந்து காட்டுவேன்னு சொன்னா அது நடக்காத விஷயம். ஆக ரிட்டையர்மெண்ட் இதுக்கு ஆப்ஷன் இல்லைன்னா வேற என்ன ஆப்ஷன் இருக்குன்னு உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. உங்களுடைய ப்ரியாரிட்டிஸ் எப்படி மாறும்? உங்க வாழ்க்கைய முழு நேரமும் வேலை மட்டுமே செஞ்சு கழிக்க போறீங்களா, இல்லைன்னா வேற ஏதாவது வித்தியாசமா செய்ய போறீங்களா, ஒருவேளை பிசினஸ் மாதிரி ஏதாவது செய்ய போறீங்களா? இதுக்கான பதில நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம திடீர்னு ரிட்டையர்மெண்ட்ல சும்மா உட்கார்றது ஈஸி கிடையாது. போர் அடிக்கும், ஏதாவது செய்யலாம்னு தோணும், அப்ப ரெஸ்ட் என்ன ஆகும்? பணத்தை பத்தி ஆத்தர் புரிஞ்சுகிட்ட விதம் அவரை மேலும் இதை பத்தி வித்தியாசமான கண்ணோட்டத்துல பார்க்க வச்சது. நீங்க சம்பாதிக்கிற 100 ரூபாய் இன்னொரு 100 ரூபாயை விட மதிப்பானது. இது என்னமோ குழப்பற மாதிரி உங்களுக்கு தோணலாம். இதுக்கான விளக்கத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். இவர் தான் திலீப். இவர் வருஷத்துக்கு 10 லட்சம் சம்பாதிக்கிறாரு. இவர் அஸ்வின். இவர் வருஷத்துக்கு 5 லட்சம் சம்பாதிக்கிறாரு. இதை கேட்ட உடனேயே திலீப் அதிகம் சம்பாதிக்கிறார்னு கிளியராக புரியுது. ஆனா இது ஒரு வருஷ முடிவுல சம்பாதிக்கிற சம்பாதியம். இதை அப்சல்யூட் இன்கம்னு ஆங்கிலத்துல சொல்லலாம். இதை நம்ம ரிலேட்டிவ் இன்கமாக கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். திலீப் ஒரு வருஷத்துல 50 வாரம் வேலை செய்யறாரு. அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 20,000 சம்பாதிக்கிறாரு. அவருடைய வேலையில கொஞ்சம் அதிகமாவே அவருக்கு பொறுப்பு இருக்கு. அதனால அவர் வாரத்துக்கு கிட்டத்தட்ட 80 மணி நேரம் கடுமையாக உழைக்கிறாரு. அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு 250 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நல்ல சம்பளம் தான் இல்லையா?
அஸ்வின் அவரும் ஒரு வருஷத்துக்கு 50 வாரம் வேலை பார்க்கறாரு அப்படினா ஒரு வாரத்துக்கு 10000 ரூபாய் சம்பாதிக்கறாரு பட் இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு அஸ்வின் ஒரு வாரத்துக்கு வெறும் 20 மணி நேரம் தான் வேலை பார்க்கறாரு அப்படினா ஒரு மணி நேரத்துக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கறாரு இப்ப ரிலேட்டிவ் இன்கம் வெச்சு பாக்கும்போது அஸ்வின் தான் 2 மடங்கு திலீப் விட அதிகம் சம்பாதிக்கறாரு இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் திலீப் மும்பையில வேலை பார்க்கறாரு இந்தியாவுடைய பணக்காரர்கள் அதிகம் வாழ்ற நகரம் அப்படினா அங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம் ஒரு வருஷத்துக்கு அவருடைய 8 லட்சம் வரை அத்தியாவசிய தேவைகளுக்காக செலவாயிடுது அது மட்டும் இல்லாம சிட்டில இருந்து அவருடைய வீடு ரொம்ப தூரத்துல இருக்கு அதனால டிரான்ஸ்போர்ட் செலவுகளும் ஆகும் அஸ்வின் அவருக்கு ஆபீஸ் போக வேண்டிய அவசியம் இல்ல அவர் ஆன்லைன்ல தான் வர்க் பண்றாரு அவர் எங்க வேணாலும் உட்கார்ந்து வேலை பார்க்கலாம் அவர் அவருடைய சொந்த ஊர்ல கிராமத்துல உட்கார்ந்து இந்த வேலையை பார்க்கறாரு அங்க அவருக்கு வருஷத்துக்கு 1.5 லட்சம் தான் செலவாகுது இப்படி பார்த்தா அஸ்வின் அவர்கள் இந்த விஷயத்திலேயும் பணக்காரனா ஆகிறாரு இப்போ நம்ம வருஷ சம்பளத்தை கணக்குல வெச்சு பார்க்கறப்ப திலீப் அதிகமா சம்பாதிக்கிற மாதிரி தோணுச்சு ஆனா இதை நம்ம கணக்குல எடுத்துக்க முடியாது அது நமக்கு எந்த ஒரு சரியான அனாலிசிஸையும் கொடுக்காது இத கணக்குல எடுத்துக்கிட்டா தவறாக போய்டும் இந்த ரிலேட்டிவ் இன்கம் வெச்சு பார்க்கறப்ப நாம மணி நேரத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறோம் நமக்கு எவ்வளவு ஃப்ரீடம் இருக்குன்னு பார்க்கறோம் ஃப்ரீடம் இந்த இடத்துல நான் எதை சொல்றேன்னா நீங்க எதை செய்ய நினைக்கிறீங்களோ அதுல உங்க கண்ட்ரோல் இருக்கும் இப்போ அந்த 100 ரூபாய் ஏன் 100 ரூபாயை விட சிறந்ததுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அவாய்ட் வொர்க் ஃபார் வொர்க் சேக் நிறைய பேர் தங்களை பிஸியாக வச்சுக்கிறதுல கை தேர்ந்து இருப்பாங்க அவங்க கையில எப்பவுமே ஃபைல்ஸ் கம்ப்யூட்டர் லேப்டாப் மீட்டிங்னு ரொம்ப பிஸியா இருப்பாங்க நீங்க அவங்கள சாட்டர்டே நைட் மீட் பண்ணும்போது அவங்க ரொம்ப பெருமையா சொல்வாங்க நான் எவ்வளவு பிஸி தெரியுமா எனக்கு எப்பவுமே நேரம் இருக்கிறது இல்ல நான் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செய்யறேன்னு பெருமையா சொல்லுவாங்க ஏதோ மத்தவங்களை விட அதிகமா சாதிச்ச மாதிரி பேசுவாங்க இதனால அவங்க இம்பார்ட்டண்டான எந்த விஷயத்தையும் செய்யல அவங்க பிஸி அப்புறம் எஃபிஷியண்டா தான் இருப்பாங்க ஆனா அவங்க தவறான விஷயத்துல பிஸியா இருந்திருக்காங்க நீங்க அவங்கள மாதிரி இருக்க வேண்டாம் நம்மள நிறைய பேருடைய வேலை 4 மணி நேரத்துக்குள்ளாரே முடிக்கிற மாதிரியான விஷயமா தான் இருக்கும் ஆனா நம்ம எம்ப்ளாயர் நம்மளை 8 மணி நேரம் வேலை செய்ய டைம் கொடுத்து வேலைக்கு எடுத்ததால நாமளும் 8 மணி நேரம் இல்லனா 8 மணி நேரத்துக்கும் அதிக நேரம் வேலை செஞ்சு நாம ப்ரொடக்டிவ்னு காட்டிக்க விரும்புவோம் இல்லனா அவங்க வேலை விட்டு தூக்கிடுவாங்க இல்லனா சம்பளம் கொடுக்காம போயிடுவாங்கன்னு நமக்கு பயம் இருக்கும் இதே பிரச்சனை செல்ஃப் எம்ப்ளாய்டு பீப்பிள்ஸுக்கும் இருக்கு 4 மணி நேரத்துல குவாலிட்டியா செய்ய வேண்டிய வேலையை 8 மணி நேரத்துக்கு இழுத்தடிச்சு செய்யறோம் பட் அவங்க ரெவன்யூ ரெண்டுக்குமே சேமா தான் இருக்கும் இன்றைய காலகட்டத்துல கம்மியா உழைச்சா சோம்பேறின்னு சொல்றாங்க ஆனா அது உண்மை கிடையாது அர்த்தமில்லாத பலனளிக்காத விஷயங்களை தவிர்த்து ஃபோக்கஸ்டா தேவையான விஷயங்களை செய்யறது ஆக்சுவலி ரொம்ப ப்ரொடக்டிவான ஒர்க் இது நிறைய பேரால ஏத்துக்க முடியாது ஏன்னா நம்ம கல்ச்சர் அதிக நேரம் உழைச்சாதான் ஏத்துக்கும் கொஞ்ச நேரத்துல ப்ரொடக்டிவா ஒர்க் பண்ணா அக்செப்ட் பண்ண மாட்டோம் ஆத்தர் டிம் இந்த புத்தகத்துல எஃபெக்டிவ்னஸ் பத்தியும் எஃபிசியன்சி பத்தியும் பேசியிருக்காரு எஃபிசியன்சின்றது கொடுத்த வேலையை முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக செய்யறது அது முக்கியமா முக்கியம் இல்லையான்னு பாக்குறது இல்ல எஃபெக்டிவ்னஸ்ன்றது சரியான விஷயங்களை மட்டும் செய்யறது அதன் மூலியமா உங்க கோல்ஸை நீங்க அச்சீவ் பண்ண முடியும் ஒரு உதாரணமா ஒரு சிறந்த சேல்ஸ்மேன் எஃபிசியண்டா வேலை செய்வாரு அவர் சிறப்பா பொருட்களை விக்கிறதுல போக்கஸ்டா வேலை செய்வாரு டைமை வேஸ்ட் பண்ண மாட்டாரு ஆனா அவர் கம்ப்ளீட்டா இன்எஃபெக்டிவ் ஏன்னா அவர் இந்த சேல்ஸ வேற விதமாக செஞ்சிருக்கலாம் இமெயில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாதிரி சொல்லலாம் அதுதான் எஃபெக்டிவ்னஸ் இதனால அவரால் அதிகமா சேல்ஸ் பண்ணவும் முடியும் எஃபிசியன்சி முக்கியம்தான் ஆனா அதை சிறப்பாக சரியான இடத்துல பயன்படுத்தலன்னா பயனில்லை சோ முதல்ல எஃபெக்டிவா இருங்க அதுக்கப்புறம் எஃபிசியண்டாக இருக்கலாம் பேரட்டோ பிரின்சிபல் பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் நான் அதை கொஞ்சம் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன் பேரட்டோ பிரின்சிபல் சொல்ல வர்றது என்னன்னா உங்களுடைய 80% விளைவுகள் 20% காரணங்களால தான் நடக்குது அப்படின்னா உங்க 20% எஃபோர்ட்ஸ் தான் 80% ரிசல்ட்டை கொடுக்கும் அது அப்படியே ரிவர்ஸ்லயும் உண்மை உங்க 80% எஃபோர்ட்ஸ் வெறும் 20% ரிசல்ட் தான் கொடுக்கும் அப்படின்னா நீங்க அந்த 20% எஃபோர்ட்ஸ் எது 80% ரிசல்ட்டை கொடுக்குமோ அதை கண்டுபிடிச்சு அதுல அதிக கவனம் செலுத்தணும் இந்த 20% ரிசல்ட் கொடுக்குற 80% எஃபோர்ட்ஸ்
பாக்ஸ உரியற வேலைய நீங்க தவிர்த்துடணும். உங்க டைம வேஸ்ட் பண்ற அந்த விஷயங்களை நீங்க கண்டுபிடிச்சு அதை தவிர்த்துறது மூலமாக அந்த டைம்ல ப்ரொடக்டிவா ரிசல்ட் தர விஷயங்கள்ல உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியும். இப்படி பாரட்டோ பிரின்சிபலை சரியா உபயோகிக்கிறது மூலமா நீங்க வொர்க்லோட குறைக்க முடியும். நீங்க உங்க டைமை இன்னமும் குறைக்கணும்னா அங்க தான் அவுட்சோர்சிங் கான்செப்டை யூஸ் பண்ணனும். இப்போ உங்களுக்கு ஒரு ஆன்லைன் பிசினஸ் இருக்கு. மணி நேரத்துக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு ஜாப். இதை செய்ய உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் ஏ அந்த வேலையை நீங்களே செய்யிறது. ஆப்ஷன் பி அந்த வேலையை செய்ய 250 ரூபாயில ஒருத்தர அப்பாயிண்ட் பண்றது. இது உண்மையிலேயே நல்ல பிசினஸ் பிளான். இப்போ உங்க மைண்ட்ல ஒரு க்வெஸ்சன் வரும். அந்த வேலையை நானே நல்லா செய்வேன், எதுக்கு நான் ஒருத்தர அப்பாயிண்ட் பண்ணணும்னு கேள்வி வரும். இங்க உங்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்துறீங்க. அந்த நேரத்துல இன்னும் சிறப்பா அதை விட பெரிய விஷயங்களுக்கு நீங்க உங்க நேரத்தை செலவு பண்ணலாம். அதுதான் ஸ்மார்ட் வொர்க். இந்த உலகத்துல நீங்க செய்யற எந்த ஒரு விஷயத்துக்கும் அதை விட சீப்பா பெட்டரா செய்ய ஆப்ஷன் உண்டு. இப்போ நீங்க அந்த வேலையை செய்யும் பொழுது ஒரு மணி நேரத்துக்கு 500 ரூபாயில செய்றீங்க. ஆனா அந்த வேலையை செய்ய மணி நேரத்துக்கு 250 ரூபாய் வாங்குறவங்க மார்க்கெட்ல இருக்காங்க அப்படின்னா நீங்க உங்க ரிசோர்ஸ சரியாக பயன்படுத்தலன்னு தான் அர்த்தம். இதுல உங்களுக்கு அளவில்லாத சந்தோஷமும் பேஷனும் இருக்குன்னா அதை செய்யுங்க, தவறில்ல. ஆனா ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்திக்கோங்க, நீங்க எது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு ஒதுக்குனீங்களோ அதை செய்ய அவுட்சோர்ஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல பாரட்டோ பிரின்சிபல கரெக்ட் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப கஷ்டமான ரிசல்ட் வரக்கூடிய அந்த 20% டாஸ்க நீங்க தான் செய்யணும். மத்த அவுட்சோர்சிங் ஆளுங்க மத்த வேலைகளை பார்க்கட்டும். நீங்க மில்லினியர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு பர்சனல் டிரைவர், செஃப், ஹவுஸ் கீப்பர்னு எல்லாரையும் வச்சிருப்பாங்க. அதுக்காக அவங்க சோம்பேறின்னு அர்த்தம் இல்ல. இங்க அவங்களுடைய ரிசோர்ஸ கரெக்டா யூஸ் பண்றாங்க. இது மூலமாக அந்த 20% ப்ராஃபிட் வர்ற இடத்துல அதிகம் ஃபோக்கஸ் பண்றாங்க, இல்லனா ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. பேசிக்கலி உங்களுடைய அதிமுக்கியமான விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்தணும். முக்கியமில்லாத வேலைக்கு வேற யாரையாவது செய்ய வைக்கலாம். ரொம்ப சிம்பிள். இப்ப இந்த புத்தகத்துடைய முக்கியமான கடைசி போர்ஷனுக்கு வருவோம். நீங்க மில்லினியர்ஸ் இல்லனா ரிட்டையர் ஆன வயசானவங்களை பாத்திருக்கீங்களா? எப்பவுமே டெப்ரஷனா வாழ்க்கைய வெறுப்போட வாழ்வாங்க. ஏன் தெரியுமா? ரெண்டு பேருக்குமே ஒரே காரணம் தான் இருக்கும், அதிக நேரம் ஐடியலாக வெட்டியாக இருக்கிறது தான். நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே செய்யாம ஐடியலா இருக்கிறதுக்காகத்தான் கஷ்டப்பட்டு உழைச்சி பணம் சம்பாதிச்சு ரிட்டையர் ஆகி உக்காந்தோமா? கண்டிப்பா இல்ல. நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த சுதந்திரமா செய்யத்தான் அதை நம்ம செஞ்சோம் இல்லையா? எதுவுமே செய்யாம சும்மா இருக்கிறது உங்க வாழ்க்கைய ரொம்ப போராக்கிடும். உங்க ஃப்ரீ டைமை எப்படி செலவழிக்கணும்ன்றதும் ஒரு விதத்துல ஹேபிட் பில்டிங் தான். அதுல ஆட்டோமேட்டிக்கலி நம்ம கை தேர்ந்தவங்க எல்லாம் கிடையாது. நிறைய பேர் சந்தோஷமா பங்களாவை பீச்சுக்கு பக்கத்துல கட்டிட்டு டெய்லியும் பீச்ல உக்காந்து ஆறாம நேரம் செலவு செஞ்சாலே சந்தோஷமா இருக்கலாமேனு சொல்லலாம். ஆனா அதை எத்தனை நாள் எத்தனை வருஷம் செய்ய முடியும்? அப்போ உங்க ஃப்ரீ டைம்ல என்னதான் பண்றது? ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, To live is to learn. நீங்க கண்டினியூஸா உங்களை நீங்களே சேலஞ்ச் பண்ணிக்கணும். ஏதாவது விளையாட கத்துக்கோங்க, புது மொழிய கத்துக்க முயற்சி பண்ணுங்க, இல்லனா மியூசிக் போட கத்துக்கோங்க, நிறைய புத்தகங்களை படிங்க, அடுத்தவங்களோட இன்னும் சரியா எப்படி பழகணும்ன்றத கத்துக்கோங்க. பேசிக்கா நிறைய விஷயம் ட்ரை பண்ணி பாருங்க, எது உங்களுக்கு பிடிக்குதுன்னு பாருங்க. ரொம்ப முக்கியமா நீங்க சொசைட்டில மாற்றத்தை கொண்டு வரலாம், உங்களை சுத்தி இருக்கிற மக்களுக்கு உதவி பண்ணலாம், சேரிட்டிக்கு டொனேட் பண்ணலாம். இதெல்லாம் செய்யறது மூலமா ஏதாவது பண்ணி உங்களை நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். அது உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டை தரும். இந்த புத்தகத்தின் மூலமாக ஆத்தர் சொல்ல வர்ற மூல கருத்து என்னன்னா, வொர்க் ஸ்மார்ட் நாட். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த சேனலுக்கு இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.